காட்சி மேலே வீடியோ நினச்சிருக்க பாருங்கள். இந்த காட்சியை வந்து பார்த்துட்டு எனக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி. அதை சொல்லாமல் என்னால் வந்து இரவு தூங்கவே முடியாது. வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கிடைச்சா, இதுதான் இதில் இது இந்த மாதிரி வேலை கிடைச்சா தான், இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு வாய்ப்புக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு மத்தியில் தனக்கு எது கிடைக்குதோ அதையே வாய்ப்பாக மாற்றி இந்த மாற்றுத்தனால் வந்து போட்டிருக்காரு. ஒரு ஆன்லைன் டெலிவரி உணவு கொண்டு போய் டெலிவரி பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு மாற்றுத்தினாலே ஒரு வீல் சேரில் போய் டெய்லி வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்காரு. அவரை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பி. இதை வந்து எப்படி சொல்கிறதே தெரில. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாய்ப்பு வந்து தானாக கிடைக்கவே கிடைக்காது, நம்ம தான் உருவாக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். எங்கள்கிட்ட சமீபத்தில் கூட ஒரு சில தம்பிகள்லாம் வந்து வேலை வாய்ப்புலாம் வேலை எங்கே இருந்தால் தகவல் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குற மூணு கொஸ்டின், உங்களுக்கு வந்து என்ன வேலை பிடிக்கும், எந்த மாதிரி படிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்பேன். அவங்களுக்கு வந்து எந்த வித ஐடியாவும் இல்லை. சரி, எந்த ஐடியாவும் இல்லையே சரின்ட்டு நம்மளாக ஒரு வேலை சொன்னால் அது பிடிக்கலண்ணா, இது பிடிக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வேணும்னா. அப்போ நம்ம முதலே கேட்கும்போது நம்ம சொல்ல மாட்டாங்க. அப்போ வேலையே ஒரு வேலை தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், வாய்ப்பு எதுவும் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான், இந்த மாதிரி ஒர்க் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி டைமிங்கில் நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சில தம்பிகள் வந்து அப்படி சொல்கிறத வந்து பார்த்துருக்கேன். இந்த காணொலி அதோட நான் ஒன்றே தான் சொல்கிறேன். எந்த வாய்ப்பாக இருந்தால் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கிடைக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் வந்து கண்டிப்பாக வந்து போய் இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் நமக்கு எது கிடைக்குதோ அந்த பெஸ்ட்டாக இருக்கிற ஜாப் வந்து நம்ம தேடி போகணுங்கிறது தான் இந்த காணொலி மூலமாக நான் வந்து உங்களை பகிர்ந்துக்கிறது. அந்த அவரோட முகத்தை நான் காட்டலை, அவரோட ஃபேஸ் காட்டலை, ஆனால் அவரோட முயற்சியும் அவரோட அவருடைய முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் வந்து இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்னா உங்களை மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது உங்களை பார்க்கும்போது.